இன்னைக்கு பூண்டு கொழுக்கட்டை தான் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கடலப்பருப்பு பொண்ணம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடலப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பேனில் வந்து போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பேனில் போட்டுவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து ஃபுல்லாக நல்லா வேக வைக்கக்கூடாது. இப்படி பிடும்போது ரெண்டாக புட்டுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சா போதும் கடலப்பருப்பை. நல்லா கடலப்பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டிடணும். நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். இதை வந்து ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ரெண்டு மூணாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா துருகி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா வந்து இதை பாவு வந்து ரெடி பண்ணணும். பாவு வந்து கம்பி பாதம் வரணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பாவு நல்லா காஞ்சி வந்துடும். இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கடலப்பருப்பில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பாவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலே இருக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேங்காய் துருகலை ஆட் பண்ணணும். நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொல பொலன்னு வர அளவுக்கு பார்த்திங்கன்னா இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கடலப்பருப்பு பூர்ணத்தில் இதையும் ரெடி பண்ணி இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு உரமாக எடுத்து வச்சிடலாம். நம்ம கடலப்பருப்பு பூர்ணம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை மாவு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன். கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சுடுத்தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சுடுத்தண்ணி ஊற்றி செய்யும்போது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக நல்லா வந்து ரொம்ப அழகாக வரும். சீக்கிரமாகவும் வெந்துடும். நமக்கு டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு கொழுக்கட்டை செய்கிறதுனால இதில் கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு அப்புறம் செய்யும்போது தான் அது கண்டிப்பாக வந்து அழகாக வரும். இல்லைனா வராது. ஸோ நம்ம வந்து தடவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டையாக ஆக்கி அதுக்குள்ளே நடுவில் வச்சிடணும். ஸோ இப்போ நடுவில் வச்சு கையால் இப்படி நடுவில் ப்ரெஸ் பண்ணி சைலெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இது கூட நடுவில் இதில் வந்து பூரணத்தை வந்து நடுவில் நம்ம வச்சுக்கணும். அவ்வளோதான். சுற்றியை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பூரணத்தை நடுவில் நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கடலப்பருப்பு பூரணத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கத கொஞ்சமாக போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக அரிசி மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து எடுத்துடணும். சைடில் இருக்கிறதா எல்லாத்தையும் எடுத்து பூண்டு ஷேப்பில் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். சைட்லலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கவே. அவ்வளோதான். இது ஓப்பன் பண்ணிடலாம். இது இட்லி பானையில் இட்லி வேக வைக்கிற மாதிரியே வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான பூண்டு கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இட்லி பானை வேக வைக்கிறதுல வேக வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப எம்மியான பூண்டு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். சீ ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.